எங்கே போகிறாங்கன்னு தெரில, பார்ப்போம். இப்போ காலையிலேயே எங்கே போவாங்க? நம்ம மேடம் முன்னாடி போயிருக்காங்க, பார்க்கிங் எதுவுமே இல்லை. நானே டபுள் இண்டிகேட்டர் போட்டு, இதை பார்த்தீங்களா, டபுள் இண்டிகேட்டர் எரியுதா? அப்படியா? சரி, ரெண்டு பேருமே இருக்கும், யாரா வீட்டுக்கு போகிறதுன்னு. அப்புறம் அவன் தான் சொன்னான், என்ன போக சொன்னாங்க, அதுக்கப்புறம் இருக்க சொல்லிட்டாங்க, ஏன்னு தெரில அப்படின்னா. எங்கே வந்ததுக்கு அப்புறம் ஜெரியன் அவங்க இடத்துக்கே வந்துட்டேன், வந்ததுக்கு அப்புறம் சொல்கிறாங்க இது வரக்குள்ள வாங்கிட்டு வான்னு. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ காலைல 11:00 ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு வேலை இருந்துச்சு, சின்ன வேலை தான், சூப்பர் மார்க்கெட் தான் போயிட்டு வர்றது. ஸோ அது ஒரே ஒரு கறி தான், அது சீக்கிரம் வாங்கிட்டு வர, சீக்கிரம் வாங்கிட்டோன்னு சொல்லி துரத்துனான். ஸோ அதை வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சு. இப்போது எங்கடா இந்த வண்டியில் உட்காந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் மேடம் ஃபோன் பண்ணாங்க. யாருன்னா என் முதலாளியோட அம்மா ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி என்ன பண்ண என்ன சொன்னாங்கன்னா, ஃபகத் பழைய வண்டி எடுத்துகிட்டு, பழைய ரேஞ்ச் எடுத்துகிட்டு வாடினாங்க. எங்கே போகிறாங்கன்னு தெரில, பார்ப்போம். இப்போது காலையிலேயே எங்கே போவாங்க? 11:00 தான் ஆகுது, 11:00 எங்கே போவாங்க? கெஸ்ஸிங்கே இல்லை. போகலாம், முன்னாடியாவது கெஸ்ஸிங் இருக்கும், இந்த டைம் ஹாஸ்பிட்டல் போவாங்க இல்லை சூப்பர் மார்க்கெட் போவாங்கன்னு சொல்லிட்டு. இப்போது அந்தமாரி ஒரு கெஸ்ஸிங்கே இல்லை. ஸோ போவோம், எங்கே போகிறாங்கன்றதை வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம், சரிங்களா? ஸோ கைஸ், வந்தாச்சு. எங்கே வந்திருக்கோன்னா, அல் சத்து தான். இங்கே வழக்கமாக வர கடைங்க தான் அதெல்லாம். நம்ம மேடம் முன்னாடி போயிருக்காங்க, பார்க்கிங் எதுவுமே இல்லை. நானே டபுள் இண்டிகேட்டர் போட்டு, இதை பார்த்தீங்களா, டபுள் இண்டிகேட்டர் எரியுதான் போட்டு ஓரமாக நிற்கிறேன். ஏதாவது பார்க்கிங் கிடைச்சா நல்லாயிருக்கும் நீ உட்காரதுக்கு, பட் இங்கே எதுவுமே கிடைக்காது. ஓ, கடுப்பாகுது. இப்போ அடுத்தது வேறு இன்னொரு கடைக்கு வேறு போகணுமா? அதை பாருங்கள், இங்கே வேறு திங்ஸ் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த கடைக்கு வேறு போக வேண்டியது இருக்குது. இது என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரில. டைலர் ஷாப் பண்ணுறாங்க, அவ்வளோ ட்ரெஸ்ஸு வாங்கி வச்சுருக்காங்களா என்னன்னு தெரில. ஸோ பார்ப்போம், இப்போ அடுத்தது எங்கே போவாங்கன்றத வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம், சரிங்களா? ஹே கைஸ், ஒரு வழியாக வேலை முடிஞ்சிருச்சு. வீட்டில் கொண்டு வந்து இறக்கி விட்டேனான்னு கேட்டிங்கன்னா, விடவே இல்லை. நான் என்ன பண்ணிட்டே நேரம் அந்த இன்னொரு டைலர் ஷாப் போகிறேன்னால, அந்த டைலர் ஷாப் போனேன். அதுக்கப்புறம் அங்கேயே நின்றுருந்தேன், பார்க்கிங் கிடைக்கல. ஸோ ஒரு ஓரமாக நின்றுருந்தேன், ஃபோனே எடுக்க முடில. ஸோ அதனால் அந்த வீடியோ எடுக்க முடில. அதுக்கப்புறம் திரும்பவும் வண்டியில் ஏறினாங்க. ஏறி என்ன சொன்னாங்கன்னா, ஃபகத் இன்னும் மட நேரம் விலேஜுக்கு போனாங்க. விலேஜில் இறக்கி விட்டேன். விட்ட உடனே வெயிட் பண்ணிருந்தாங்க. நானும் சரி வெயிட் பண்ணிட்டுருந்தேன். பார்க்கிங்கில் போட போனால் இந்த வீட்டு டிரைவரும் நிற்கிறான். இப்போ புது ரேஞ்ச் எடுத்துகிட்டு வந்துட்டு, ஏய் நீ எங்கடா இங்கேன்னு கேட்டேன். நானும் மேடமை கூப்பிட்டு வந்தேன்னா. அப்படியா? சரி, ரெண்டு பேருமே இருக்கும், யாரடா வீட்டுக்கு போகிறதுன்னு. அப்புறம் அவன் தான் சொன்னான், என்ன போக சொன்னாங்க, அதுக்கப்புறம் இருக்க சொல்லிட்டாங்க, ஏன்னு தெரில அப்படின்னா. சரி ஓகே, அப்போ நான் தான் கிளம்புற மாதிரி இருக்கும்னு நினச்சேன். பட் அதேமாரி மேடம் என்ன பண்ணிட்டாங்க, மெசேஜ் பண்ணிட்டாங்க. பொண்ணு மெசேஜ் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, ஃபகத் நீ வீட்டுக்கு போ, நான் அம்மா இங்கே தான் இருக்கேன் வில்லேஜில். அதில் கூட ஒரு மிஸ்டேக் இருக்குது, சொல்ல வேணாம். ஸோ அம்மா கூட இருக்கேன், இப்போ நான் கூட்டிகிட்டு வந்துக்கிறேன், நீ போகண்டாங்க. சரி, நான் என்ன பண்ணிட்டேன், கிளம்பி வந்துட்டேன். இது இடையில என்ன ஆச்சுன்னா, என்னோட மேடமும் ஃபோன் பண்ணிருக்காங்க. ஃபோன் பண்ணாங்க நான் எடுக்கல. வண்டி ரன்னிங்கில் நான் வண்டி ஓட்டினா ஃபோன் எடுக்க மாட்டேன், சைனில் போட்டுருவேன். ஸோ என்ன பண்ணிட்டேன், சைனில் இருந்துச்சு, நான் கேட்கல. சரி, வில்லேஜ் மாலில் நின்றுட்டு ஃபோன் பண்ணேன் மேடத்துக்கு, ஃபோனு எடுக்கலை. அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணிட்டேன், நான் இந்தமாரி உங்களோட வந்திருக்கேன், அதனால் நான் ஃபோன் எடுக்கலன்றதுனால நான் மெசேஜ் பண்ணி சொல்லிட்டேன், மேடம் நான் உங்களோட வந்திருக்கேன்னு சொன்னதுக்கு எது ரிப்ளையும் வரல. ஃபோன் பண்ணதுக்கும் ரிப்ளை எதுவும் பண்ணல. கோவமாயிருவாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா அஸ்லாமும் வெளில போயிருக்கானா? நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், நீ எங்கடா இருக்கேன்னு கேட்டேன். நான் சிட்டி சென்டரில் இருக்கேன்னா, அவன் சிட்டி சென்டரில் நீ என்னடா பண்ணுறேன்னு கேட்டதுக்கு, இவ்வளோ வேலைக்காரியை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்டா, ஏதோ விசா விஷயமா கூப்பிட்டு வந்திருக்கேன்டான்னா. சரி ரைட்டு, உங்கள் மேடம் எனக்கு ஃபோன் பண்ணிச்சிடான்னு. தெரிலடா, அது ஏதோ வெளில போகிறதுக்கு தான் இருக்கும்னா. சரி, எனக்கு தெரியாது, நான் போகல, உனக்கு ஃபோன் வந்தால் சொல்கிறேன்னா. நீ மெசேஜ் பண்ணிடு, நான் மெசேஜ் பண்ணிட்டேன். நீ மெசேஜ் பண்ணிருந்தா சரி ஓகே, இப்போ வீட்டில் இறக்கி விட்டாச்சா, இப்போ போய் சாப்பிட வேண்டியதான். அஸ்லாம் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் வேறு எங்கேயாச்சும் போகிறது இருந்தால் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம், சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு மதியம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் அவன்கிட்ட கேட்டேன், அந்த வேலைக்காரன்ட்ட, சாரி அந்த டிரைவர்கிட்ட கேட்டேன். மதியம் இந்த ஆடெல்லாம் எடுத்து அடிக்கிட்டு இருந்தாங்க பிரித்து கொடுக்கறதுக்கு. ஸோ அதுவாக கூட இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஏன் எங்கேயாவது போகிற மாதிரி இருக்கும். ஹே கைஸ், இப்போது மதியத்துக்கு அப்புறம் வேலை வரலையே நினைக்கலாம், பட் ஆனால் வேலை வந்துச்சு. எங்கன்னா ஜெரியான் போகிற வேலை வந்துச்சு. ஜெரியானுக்கு வந்து, அது ஜெரியான்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், காட்டுக்கு தான் போயிருந்தேன். காட்டில் போயிட்டு கோழி கொடுக்க போயிருந்தேன். அது ஏன்டா வீடியோ எடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா, புது டிரைவர் பக்கத்துலேயே இருந்தாரா? ஸோ அதை நான் யோசிக்கல. அவர் புதுசாக வந்தவர், அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன், இந்த ரோடு தான் போகணும், இப்படி தான் வரணும்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தேன்.
ஸோ அதனால் நான் அதை வீடியோ எடுக்கலை. பட் அவர் வந்து கர்நாடகாவுக்கும் கர்நாடகா பக்கம்தான், கேரளா பார்டர்கிட்ட ஏதோ ஒரு ஊர் சொன்னார், அது எனக்கு சரியாக தெரில. ஆனால் கேரளா பார்டர்கிட்ட அவர் ஊர் இருக்கான். ஸோ அவர் மலையாளி பேசுகிறவர் தான். ஸோ அவர்கிட்ட தமிழ் பேசிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தடுமாறுச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்தேன். அவரை இறக்கி விட்டுட்டு இப்போ தான் மேடம் ஃபோன் பண்ணாங்க. இறக்கி விட்டுட்டு வரக்கப்பல அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சோய சாசம் அனுப்பினாங்க ஃபோட்டோ. என்ன சோய சாஸ் அம்மா, சோய சாஸ் தான் அது. சோய சாஸ் ஃபோட்டோ அனுப்புனாங்க. ஃபோட்டோ அனுப்பி ஃபகத் இது வாங்கிட்டு வந்துடும் மறக்காமன்னாங்க. எங்கே வந்ததுக்கப்புறம் ஜெரியன் அவங்க இடத்துக்கே வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க இது வரக்குள்ளே வாங்கிட்டு வான்னு. நான் சொன்னேன் மேடம் நான் ஆல்ரெடி வந்துட்டேன்னு. சரி வந்தது வந்துட்டேன், பக்கத்தில் சூப்பர் பவர் மார்க்கெட் இருக்கும் போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அடத்தரபேந்திரா நான் இங்கே வந்துட்டேன், வேலை இருக்குது, நான் ரிட்டன் போகணுமேனு யோசிச்சு சொல்லியிருந்தாங்கன்னா வேணான்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா போயிட்டு வான்ட்டாங்க. அடாடா என்னடா பண்ணுறதுன்னு. சரி வாங்க போகுன்னு சொல்லிட்டு போயிட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவர் அந்த சோய சாசம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அது கொடுத்ததுக்கப்புறம் இப்போது வரக்குள்ளேயே ஃபோன் பண்ணிட்டாங்க என் முதலாளியோட அம்மா. ஃபோன் பண்ணி பக்கத்து வண்டி எடுத்துருவா நான் வெளில போகணுன்னாங்க. மேடம் இந்தமாரி நான் ஜெரியன்லேருந்து வந்துட்டுருக்கேன்னாங்க. சரிப்பா நீ வந்ததுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணினாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணேன். இப்போ ஹாஸ்பிட்டல் இறக்கி விட்ருக்கேன். பட் அங்கே பார்க்கிங் கிடைக்கல. ஏதோ ஒரு மூலையில் எடுத்துகிட்டு வந்து பார்க்கிங் போட்டு வச்சுருக்கேன். இப்போது எத்தனை மணிக்கு இங்கே வந்து கிளம்புவாங்கன்றது சத்தியமாக தெரில. பார்ப்போம் எத்தனை மணிக்கு கிளம்புறாங்கன்றத பொறுத்து தான் பார்க்கணும். இதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு சாப்பாடுக்கு என்ன இது பண்ணுறதுன்றதை பார்த்துட்டு வேற எங்கேயாச்சும் போகிறத அந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம் சரிங்களா. ஏ கேஸ் இப்போது எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அலைய விட்டுட்ருக்காங்க. இன்னும் வேலை முடியல, என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போகணுன்னாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு திரும்ப காலைல நம்ம ஒரு கடைக்கு போனோம் பார்த்தீங்களா, அந்த கடைக்கு போனாங்க. சரின்னு வந்தேன். அந்த கடையில் ஒரு 10 நிமிஷம் நின்று திரும்பவும் வேறு ஏதோ கடைக்கு போகணும்னு சொன்னாங்க. திரும்பவும் இங்கே தான் சுற்றிட்டுருக்கேன். இந்த பாருங்கள் இந்த பின்னாடி தடுத்து பார்த்தீங்களா, அந்த கடைக்கு தான் வந்திருக்கேன். ஸோ மேடம் உள்ளே தான் இருக்காங்க. கடுப்பாகுது, எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில, பசிக்குது வேறு. சாயங்காலம் டீ மட்டும் குடித்தேன். ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்ருந்தோன்னா அந்த ப்ரெட்டு அதுமாரி தான் சாப்பிடுவோம். ஸோ அந்தமாரி ஏதாவது சாப்பிட்ருந்தோன்னா பசி தெரிஞ்சிருக்காது அவ்வளோவா. சுத்தமாக எதுவும் சாப்பிடல, டீ மட்டும்தான் குடித்தேன். இப்போது இங்கேருந்து எத்தனை மணிக்கு கிளம்புவான்னு தெரில. இப்போது செம்ம டிராஃபிக்காக இருக்கு இங்கே, உள்ள நவரவே முடியல, அவ்வளோ டிராஃபிக் இருக்குது. எப்படி தான் இப்போ போகிறதுன்றது யோசனையாகவே இருக்குது. பார்க்கிங்கும் கிடைக்கல. ஏதோ முன்னாடி தான் பாருங்கள், ஏதோ ஒரு இடத்துல முன்னாடி பார்க்கிங் இருக்குது. ஸோ அதை போட்டுட்டு தான் உட்காந்துருக்கேன். சீட் பெல்ட்லாம் போட்டு ரெடியாக உட்காந்துருக்கேன். வந்தாங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போது இங்கேருந்து போய் இப்போ இது எங்கே இருக்குன்னா அல்சத்தில் தான் இருக்குது. ரெகுலராக வர கடைக்கு தான் காலைல வந்தேன் பார்த்தீங்களா. பின்னாடி ஒரு கடையில் என்ன பார்க்கிங் கிடைக்கலன்னு பார்த்தீங்களா, அந்த பார்க்கிங் கடை பக்கத்தில் தான் இருக்குதுவும். நானே யோசிக்கிறேன், நாசர் கடை பக்கத்தில், நாசர் கடை பக்கத்தில். நான் என்ன நாசர் கடை பக்கத்தில், இங்கே எதுவுமே டைலர் இல்லையே. அதுக்கப்புறம் தான் தெரியுது நாசர் கடை பக்கத்தில் ரைட் சைடில் திரும்ப பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. எத்தனை டைலர் கடைக்கு போவாங்கன்னு சத்தியமாத்தல. எத்தனை கடையில் கொடுத்து வச்சுருவாங்க தெரியுங்களா. அங்கே ஒரு டைலர் கடையில் போய் ஜாமான் இது வாங்கிறது, இங்கே வந்து துணியை கொடுத்து தைக்க சொல்கிறது, குழப்பம் அப்படி இருக்குது. சரி கைஸ் போவோம், அடுத்தது எங்கேயாச்சும் போகிறது இந்த வீடியோவில் கொண்டு நிம்பிடலாம் சரிங்களா. ஏ கைஸ் ஒரு வழி எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ தான் மேடமை கொண்டு வந்து வீட்டில் விட்டாச்சு. இது முன்னாடி விட்டுட்டேன், இப்போ தான் வந்து படுத்திருந்தேன். ஏன்னா சாப்பாடு சுற்றி சுற்றி தேடி பார்த்தேன், சாப்பாடு எங்கேயும் கிடைக்கல. மஜ்லிஸில் பார்த்தேன், சாப்பாடு முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டாங்க. என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் பார்க்கலான்னு பார்த்தா கத்திரிக்காய் குழம்பு இருந்துச்சு. ஸோ அந்த குழம்பு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அஸ்லாமும் சொன்னான் எனக்கு அங்கே சாப்பாடு சரியில்லைடா, நானும் வந்துடுறேன்டா, ஒன்றா சாப்பிட்டுக்கலான்னா. சரி வரட்டும், வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலான்னு மணி பார்த்தீங்கன்னா 9 ஆச்சு. கொஞ்சம் அலைஞ்சிட்டு இருந்தேன். போயிட்டு அவங்களுக்கு கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டேன். பக்கத்து வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க. நான் வீட்டில் கொண்டு வந்து இறக்கி விட்டேன். அதுக்கப்புறம் சாப்பாடுக்கு தான் இப்போ அலைஞ்சிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம். ஃபஸ்ட்டு இங்கே வீட்டுக்கு வந்தேன், அப்புறம் ரெஸ்ட் ரூம் போனேன். ஏன்னா அங்கேயே ரொம்ப முடியல, வயிறுலாம் உப்பிடுச்சு, அதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாதுன்னு யோசித்தேன். ஏன்னா அங்கே இங்கேயும் ரெஸ்ட் ரூம் இல்லை. ஸோ அதனால் வீட்டுக்கு வந்து தான் போகணும். அதனால் நம்ம தான் சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பி வந்தேன். வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு நேராக மஜ்லிஸுக்கு போனால் சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி கிச்சனில் என்ன இருக்குன்னா அதான் கத்திரிக்காய் குழம்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அஸ்லாமுக்கு சொன்னேன், கத்திரிக்காய் குழம்பு தான் இருக்குன்னு. அது பார்த்து வேணாண்டா சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும்டான்னா சரி விட்டேன். இதுக்கிடையில் முதலாளிக்கு மெசேஜ் பண்ணேன். ஏன்னா என்னோடய ஐடி எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, எக்ஸ்பைரி ஆக போகுது, 7ஆம் தேதி ஆக போகுது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், முதலாளிக்கு மெசேஜ் ஃபோன் வந்துருச்சு. அஸ்லாம் ஃபோன் பண்ணால் இன்னும் கிளம்பிடாடா, அப்போ வெளில நீ போய் சாப்பிட்டுக்கடான்னு சொன்னான். அதுக்கப்புறம் திரும்பவும் கட் பண்ணி திரும்பவும் ஃபோன் பண்ணான், இந்த கிளம்பிட்டேன்டா சாப்பிட்றாதான் நான் வந்துடுறேன்னா. சரி ஓகேவா, அப்போ வந்து போய் சாப்பிடுவோம் அப்படின்னேன்.
ஸோ ஏண்டி அது வர எக்ஸ்பீரியன்ஸா? அப்புறம் முதலாளி மெசேஜ் பண்ணி சொன்னார், பகத் நல்ல வேலை நன்றி ஞாபகப்படுத்தினதுக்குன்னாரு. அது எத்தனை ரியால் ஆகும்னா 520 ரியால் ஆச்சுன்னு சொல்லி எனக்கு அது அதோட மெசேஜ் பண்ணிருக்காரு. ஏன்னா அது மெசேஜ் பண்ணணும் அவசியமே இல்லை. ஸோ அதுக்கும் சேர்த்து அவர் மெசேஜ் பண்ணார், பகத் 520 ஆச்சுன்னாரு. சரி ஓகே சேர்க்குன்னு. ஸோ இதுக்கப்புறம் போய் சாப்பிட வேண்டியதான், சாப்பிட்றது நான் ஷார்ட்ஸில் போடுறேன், ஏன்னா வெளில தான் போய் சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் இதோட வீடியோ முடிச்சிக்கலாம். ஓகேங்களா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை தட்டி ஆளில் போட்டுக்கோங்க, அப்போ தான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? பாய், மீண்டும் நாளை சந்திப்போம்.